மாதம் 16 தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் 9, 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான வகுப்புகள் வரும் 16 தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், தற்போது புதுச்சேரியில் பள்ளிகளை திறக்கக்கூடிய அளவிற்கு நிலைமை சீராக இருக்கிறதா? அபிநயா, புதுச்சேரியில் வந்து கொரோனா தொற்று நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை வந்து 100க்கும் குறைவாக வந்து கொண்டிருக்கிற நிலையில்தான் கல்வித்துறை வந்து பள்ளிகளை திறப்பது குறித்து அரசுடன் ஆலோசனை நடத்தியது. இதற்கேற்ப துணைநிலை ஆளுநரும் நேற்று செய்தியாளர் சந்தித்த போது பள்ளிகள் எந்த நேரத்திலும் திறக்கலாம் என்று குறிப்பிட்டிருந்தார். இதற்கேற்ப ஆசிரியர்கள் கொரோனா தடுப்பூசியை போட்டுக் கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் முதலமைச்சர் ரங்கசாமி இன்று காலை துணைநிலை ஆளுநரை சந்தித்து அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்வதற்கான கருத்தினை அளித்துவிட்டு வெளியே வரும்போது செய்தியாளரை சந்தித்தார். அப்போது இலாக்கா குறித்து அறிவிப்பு இன்னும் சில ஆளுநர் மலையிலிருந்து தங்களுக்கு தெரிய வரும் என்றும் பள்ளிகள் திறப்பது குறித்து முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வரும் 16 தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என குறிப்பிட்டிருந்தார். படிப்படியாக தான் பள்ளிகளை திறக்க முடியும். அதற்கேற்ப 9, 10, 11 மற்றும் 12 வகுப்புகளுக்கு பள்ளிகள் திறக்கப்படும். அது 16 தேதி துவக்கப்படுகிறது. இதேபோல் கல்லூரிகளுக்கும் அன்றைய தினம் துவங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருக்கிறார். அபிநயா, 10, 11, 12 அனைத்து கல்லூரிகளும் பள்ளிகளில் 9, 10, 11, 12 அனைத்து கல்லூரிகளும் பள்ளிகளில் 9, 10, 11, 12 தொடர்ந்து செய்தியாளர் இளவமுதனிடம் பேசலாம். இளவமுதன், முதல் அலை முடிந்த போது பள்ளிகள் இதே மாதிரியாக படிப்படியாக திறக்கப்படும் என்று அறிவித்து அதன்படி திறக்கப்பட்டது. அப்போது பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்டது. தற்போதும் அதற்கான வாய்ப்புகள் எந்த அளவிற்கு இருக்கிறது? அதற்கு பள்ளிகள் தயாராக இருக்கிறதா? நிச்சயமா, கல்வித்துறை வந்து ஏற்கனவே அரசு கொடுத்த பரிந்துரை என்னவென்றால் சுயேட்சை முறையில் பள்ளிகளை நடத்த வேண்டும். ஏன்னா ஏற்கனவே வந்து 1, 3, 5, 7, 9 வந்து போன்ற வகுப்புகளை வந்து 1, 3 நடத்தலாம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அதே போல 2, 4, 6, 8 இது வந்து அடுத்த நாட்களில் சுயேட்சை முறையில் நடத்துவது எளிதாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தால், அதாவது அதே ஒரே நேரத்தில் அதிக அளவிலான மாணவர்களை பள்ளியில் சேர்க்காமல் குறைந்த அளவில் வைக்கலாம் என்றும் கூறப்பட்டிருந்தது. அதே நிலைதான் தற்போது தொடரும் என தெரிகிறது. இது குறித்து விரிவான விவாதத்துக்கு பிறகுதான் இந்த முடிவு எடுக்கப்படும் என்று அரசு முடிவு செய்திருக்கிறார்கள். இருப்பினும் கல்வித்துறை மற்றும் சுகாதாரத்துறையோட பரிந்துரைகளின் அடிப்படையில் தான் பள்ளிகள் செயல்பட துவங்கும் என தெரிகிறது. இதற்கேற்ப ஏற்கனவே பள்ளிகள் திறக்கப்பட்டு சுத்தம் செய்யும் பணி ஏற்கனவே நடந்திருக்கிறது. பள்ளிகளுக்கு ஆசிரியர்கள் ஏற்கனவே வந்து மாணவர்களுக்கு டிசி வழங்குவது மற்றும் புதிய மாணவர்களை சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் பள்ளியில் ஆசிரியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் பள்ளி திறப்புக்கு அரசு தயாரான நிலையில் தான் இருக்கிறது. அபிநயா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி. இளவமுதன்.